இந்த மாதத்தில் இவ்வளோ டார்கெட்டு, வருஷத்தில் இவ்வளோ டார்கெட்னு இலக்கு கொடுத்துட்றீங்க. அவர்னா தண்டூரா போட்டு போவார், ஊரா டொன் 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 தண்டூரா போட்டு போய் வாங்க பத்திரம், வாங்க பத்திரம் பதிவு பண்ணுங்க, நான் இங்கே பத்திரம் பண்ணிங்கன்னா நான் மோதிரம் தர்றேன், பைக்கு தர்றேன் அப்படின்னு ஏதாவது அவேர்னஸ் பண்ணி அவர் வருவாய் ஈட்ட முடியும். 10:30 அஞ்சே முக்கால் வரைக்கும் ஆஃபீஸில் உட்காரணுங்கிறீங்க, அப்புறம் களப்பணி பார்க்கணுங்கிறீங்க. பெண்களோட நிலைமை யோசனை பண்ணி பாருங்கள். பெண் சார்பதிப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வீட்லேயும் வேலையை பார்த்துட்டு இங்கேயும் வந்து களப்பணிக்கும் போய் எப்படி போய் அவங்க போய் சேருவாங்க? நீங்கள் லஞ்சம் வாங்குறனாலும் நிம்மதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நிச்சயமாக கிடையாது. நீங்கள் சொல்கிறேன், ஒரு கேமரா பென் கேமராவை இப்படி குத்திக்கிங்க, ரெக்கார்ட் ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் மாதிரி வச்சுக்கோங்க. தேவைதான் என்கிட்டயே வர்றீங்க, பாருங்கள் இந்த இடம் போகி ஒன்றை தாசர் வீட்டில் அந்த இடம் வாங்குகிறேன், இன்னும் வழிகாட்டி மதிப்புக்கே போடுறத வச்சுங்க. எவ்வளோ செலவுன்னு நீங்கள் கேளுங்க, நான் சொல்லுவேன், மொத்தமாக சொல்லுவேன், நான் ஒரு சவம் வந்து சொல்லுவேன். அது நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதிகாரியில் நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்க முடியும். பொதுமக்களுக்கு வேணால் தெரியாது, எவ்வளோன்னு கேட்டு மொத்தமாக 5,000 to 1,000 உங்களுக்கு தெரியும். அரசுக்கு எவ்வளோ செலுத்த வேண்டிய கட்டணம் எவ்வளோன்னு தெரியும். அப்போ இது போக எவ்வளவு என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், ஆஃபீஸ்க்குள்ளே எவ்வளோ கொடுக்கணுங்க, அவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லுவோம். சொல்லுவோம் இல்லைங்களா, உடனே எங்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி உள்ளதுக்கு போடுங்க 10 பேர்த்த. அப்போ அவங்ககிட்ட அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா? உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து இந்த சார்பதிவாளர்கள்ட்டிருந்து வாங்கிட்டு போய் இந்த டெபுடேஷனுக்கு டிரான்ஸ்ஃபருக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்களோட மனைவி மகள்களெல்லாம் கூப்பிட்டு போய் துணிக்கடையில் சேலை துணி பூவு வாங்கி தரும்போது அவங்களுக்கெல்லாம் அசிங்கம் இல்லையா? சார்பதிவாளர்களுக்கு மட்டும்தான் அசிங்கமா? அதை நீங்கள் வாக்கு மூலம் வாங்கிடுறீங்க, பொதுமக்கள்கிட்ட பூரா வாக்கு மூலம் சார்பதிவாளர் பொறுப்பாக மாட்டாலும் வாக்கு மூலம் வாங்கிடுறீங்க. நீர்நிலைகள் எதுவும் இல்லைன்னு பொதுமக்கள் நீங்கள் என்னதான் டிடிசிபி கொடுத்தா அது இது ஏதாவது இருந்துக்குமாயின் இது துறை பொறுப்பெடுக்காதுன்னு முடிச்சிடுறீங்க. வெள்ளங்க சான்றிலே துறை பொறுப்பெடுக்காதுன்றீங்க. ஒரு நாளைக்கு 50 to 100 ஈசிகளாட்டால் அட்மிஷன் ஆகுது, அதை பார்க்குற ஒரே ஒருத்தர் தான், ஒரே சிஸ்டம் தான். இப்போ உடன்பேட்டையில் பார்த்தீங்கன்னா சார்பதிவாளர் ஒருத்தர் தான், அட்ல உதவியாளர் ஒருத்தர் தான், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் தான், ஓஏ உதவியாளர் ஆள் கிடையாது, ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிடையாது. 1-2 சார்பதிவாளர்கள் அவங்கவுங்கள ஆளை நியமித்து தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் படித்து முடித்த டிகிரி முடித்த ஆட்களே வேலைக்கு ஆட்களே இல்லையா? அங்கே இளநிலை உதவியாளர் உதவியாளர்கள்லாம் போடுறதுக்கான பணி நிரப்பு பண்ணுறதுக்கெல்லாம் ஆட்களே இல்லையா? ஆட்களே கிடைக்க மாட்டேறாங்களா? எல்லா துறையிலையுமே தான் நீங்கள் சொல்கிறேன், வருவாய்த்துறையிலேயே இந்த சிக்கல்களுக்கெல்லாம் முதல்ல வருவாய்த்துறையில் நீங்கள் எல்லாம் சரி பண்ணாமையெல்லாம் பண்ண முடியாது. நீங்களாம் சரியாக வருவாய்த்துறையை சரியாக பயன்படுத்தி ஆட்களை நியமித்து சர்வேயர் நியமித்து விஏஓ எல்லா இடங்களும் எல்லா கிராமத்துக்கு விஏஓ நியமித்து சரியாக நீங்கள் ஒரு முறை 30 மேலாச்சு ரீசர்வே பண்ணி இன்றைக்கி போகிற இந்த நத்த இடத்த போகிற பதிவு பண்ண முடியாமல் போகிற ஆன்லைனில் ஏற்றுறேன்னு கிட்டத்தட்ட 3 months 6 to 5 months பத்திரம் பண்ண முடியாமல் இருக்குது. அரசாங்க நிலம்னு காட்டுது, அதாவது பார்ட்டினு கொடுத்து அதை போட வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் அதை பூரா நீ பூரா ஆன்லைனில் பண்ணி வந்ததுக்கப்புறம் என்ன ஆக போகுது தெரியல. ஏகப்பட்ட வில்லேஜில் SF7 SF8 நல்லா இருக்குது, பத்திரத்துக்கும் பட்டாவுக்கும் இடம் மேட்ச் ஆகிறது இல்லை, அளவுக்கு மேட்ச் ஆகிறது இல்லை. இப்படி எல்லாம் வந்ததுக்கப்புறம் புதிய புலை என்ன போடுங்க அப்படின்னு அந்த நம்பரை சூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்படி எப்படி தான் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. அப்படி தான் மேக்ஸிமம் மற்ற அவுட்புரிவு நம்பர்லாம் சூஸ் பண்ணுற போல் அதுமாரி அந்த மாதிரி ஆப்ஷன் ஒரு வேலை சாஃப்ட்வேர் உருவாக்கிட்டிங்கன்னா புதிய பிள்ளையனை மட்டும் சூஸ் பண்ணோம்னா பத்திரத்தில் ஒரு அளவு இருக்கும், அதை விட கம்மியாக இருக்கும், இல்லைன்னா ஒரு பத்திரத்தில் அளவு இருக்கும், அதை விட அந்த பட்டாவில் எச்சா இருக்கும். நீங்கள் ஒரு கைடு கொடுத்துருக்குறீங்க, எது குறைவாக இருக்குதோ அதை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நிறைய பேர் பண்ணணும், பூரா அந்த நத்தத்தில் இருக்கிறவங்களாம் சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் சும்மா 1.5 cent, 2 cent, 3 cent பழைய ஓட்டு வீடை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பெற்ற தாய்க்கு சோறு போடுறதுக்கு சோத்து பிரச்சனையை முடிச்சு சோத்து போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் வீட்டில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இப்படி அந்த கிராமங்களில் கூட இருக்கிறது எல்லாமே இப்போ நீ அடுத்து சாஃப்ட்வேர் கொண்டு வந்து சரி பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த பத்திரத்தை பதிவு பண்ண முடியுமான்னு தெரியல. நீங்கள் சொல்கிற போல் ரீசர்வே பண்ணி எல்லா இடங்களையும் பண்ணி ஆய்வு பண்ணி வருவாய்த்துறை பண்ணி அத்தனை சப்டிவிஷன் பண்ணினதுக்கப்புறம் தான் பத்திரத்தை போகணுங்கிற சிஸ்டத்தை கரெக்டாக கொண்டு வந்துட்டேன்னா ஆரம்பத்தில் அதுதான். அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் பத்திரம் போகணும்னா நாங்கள் ஆவண எழுத்தர்களே தேவையே இல்லை. இன்றைக்கி எப்படி டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சி புக்கெல்லாம் சிம்பிள் கார்டில் ஒரு கார்டில் கொடுக்குறீங்களோ அதை போல் ஒரே கார்டு அப்படியே கொடுத்த நிபந்தனைகளில் ஒரு பேஜ் வேணால் வேறு A4 ஷீட்டில் ஒன்றும் வச்சுக்கோங்களேன், எழுதி கொடுப்பவர் பெயர் முகவரி ஆதார் கார்டு நம்பர் ஃபோன் நம்பர், எழுதி வாங்க பெயர் முகவரி ஆதார் கார்டு நம்பர், புலையன் பழைய புலையன் புதிய புலையன் உட்புரிவு, எத்தனை சென்ட் இல்லை எத்தனை ஏக்கர் இல்லை எத்தனை ஹெக்டேர் போடுறோம், 4 acres தேவையில்லை. நீங்கள் முடிச்சுட்டு வந்து அங்கேயே ஒரே வரி ஃபில்லப் பண்ணி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி பதிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், டாக்குமெண்ட் ரைட்டரே வேண்டியது இல்லை.
ஆனால் என்ன ஆனாலும் இப்போதைக்கு அதை பூரா சரி பண்ணுறதுக்கு வருவாய்த்துறையில் சர்வேயர்களை நியமித்து அத்தனை பக்காவாக இனி விசாரணை பண்ண கிடச்சிக்கு ஒரு 4-5 ஆண்டுகளாவது ஆகலாம். அதெல்லாம் சரியாக விசாரணை பண்ணி சொத்தெல்லாம் யார் பேரில் என்னங்கிறதெல்லாம் தனித்தனியாக நியமித்து எல்லாம் சரி பண்ணி இப்போ சொத்து ப்ராப்பராக நீங்கள் ஈஸி போட்டுப்பா அப்போ எங்களை என்னென்ன எல்லாம் எப்படி எல்லாம் ஆய்வு பண்ணி பர்மனெண்ட்டாக கடைசியாக ஒரு பட்டாவையோ ஒரு பத்திரமே ஏதோ ஒரு ரெக்கார்டை ப்ரூஃப் பண்ணி கொடுத்து கம்ப்ளீட்டாக பண்ணிடுங்க. பண்ணினதுக்கப்புறம் வந்தால் நீட்டாக ஒரே அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி ஆன்லைனில் மட்டும் ஃபில்லப் பண்ணி பத்திரத்தை பதிவு பண்ணால் ஒரு பைசா லஞ்சம் யாரும் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது, கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது, இடைத்தரகருக்கு வேலையே இல்லை. நீங்கள் சாறுபயிலர் கொடுக்குற லஞ்சமெல்லாம் கம்மி. நீங்கள் சொல்கிறீங்களே கேஸ் போடுறது இல்லைன்னு, இந்த கருப்பு பணம் பூரா மக்களுமே இந்த பதிவுத்துறைக்கு வர்ற அத்தனை பேரும் ஊழல் செய்யாத பூராமே உத்தமர்கள் அல்ல, எல்லாருமே வரி வைப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வரி வைப்பு பண்ணாமல் இல்லை. அப்போ வரி வைப்பு பண்ணுறது மக்களை மட்டுமே குறை சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. மக்கள் மட்டும் காரணம் அல்ல. அவங்க 20 லட்சத்துக்கு வாங்கினா வர்ற மக்கள் புதுசாக வாங்குறவங்க 20 லட்சத்துக்கு 9% கணக்கு போட்டு தான் வர்றாங்க. தொழில் இதுக்குள்ளேயே ரியல் எஸ்டேட் தொழில் வாங்கி விற்று லாபம் பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும் வழிகாட்டி மதிப்பு. உண்மையாக ஒருத்தர் வீடோ இடமோ வாங்கி வீடு கட்டி இருக்கணும், இல்லை விவசாயம் பண்ணணும், இல்லை ஒரு வாங்கி ஒரு நிறுவனம் கட்டணும், ஒரு மில்லு கட்டணும், இல்லை ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க தான் உண்மையான மக்கள், பயனடையக்கூடிய மக்கள். இன்றைக்கி விலை எக்கச்சக்கமாக ஏறி இருக்காருன்னா கைமாற்றி விட்டு சாதாரண மக்கள் வாங்க முடியாது. பூரா 2 சைட்டு 3 சைட்டுன்னு வச்சவனே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பூரா சும்மா இடமாகவே கிடக்குது. வீடு இல்லாத வாங்குறதுக்கான வழியே இல்லை. சரி 1.5 லட்சம் சேர்த்தலானா அதுக்குள்ளே 3 லட்சம் ஆயிடுச்சு, 3 லட்சம் சேர்த்தலானா அதுக்குள்ளே 5 லட்சம் ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்படி கைமாறப்போகுதுன்னு தெரியல. பூமி அதிகபட்சம் இந்த ரேட்லேயே 10 லட்சம் தான் வச்சுருக்கீங்க போய் நடந்த ஆசிரியர் வட்டியில். ஏக்கரை 1 கோடி ரூபாய்ன்னு சொல்கிறதே நான் கம்மி. இப்படி பூராத்தி பின்னால் அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி திருவள்ளுவர் சொல்கிறது போல், அதுபோல் இன்றைக்கி மதியக்குறை அமைச்சர் அவர்கள் பேசினார் டெங்கு மலேரியா அதை போல் ஒழிக்கிறது போல் சனாதாரத்தை ஒழிக்கணும்னு பெரிய விவாதம் ஆகிட்டுருக்குது. அதைப்போல் இங்கே வந்து இந்த லஞ்சம் அப்படிங்கிறது சார்பதிவாளர்கள்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கொசு மாதிரி. கொசு மட்டும் நீங்கள் ஒழிச்சா பத்தாது. கொசு உற்பத்தி ஆகிற இடம் என்று என்ன காரணம் நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த டெங்குக்கெல்லாம் அந்த டயர்லாம் தண்ணி சேராமல் பார்த்துக்குங்க, தண்ணி தேங்காமல் பார்த்துக்குங்க, உரலில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்குங்க, குட்டையில் தண்ணி சேராமல் பார்த்துக்குங்க, இதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க அப்படின்லாம் அவேர்னஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா? அப்போ அந்த கொசுவே உற்பத்தி ஆகாமல் இருக்கிற மாதிரி அந்த இடங்களை சுத்தம் பண்ணால் தான் சரியாகும். அப்போ நீங்கள் பண்ணணும்னா இதுக்கான காரணம் என்ன, இதுக்கு மூல ஆணி வேறு என்ன அப்படிங்கிறத பார்த்து முதன்மையானது எனக்கு தெரிஞ்ச வழிகாட்டி மதிப்பு. அது எல்லாமே இந்த வருவாய்த்துறையில் ரீசர்வ் பண்ணி இந்தந்த மக்களுக்கு இதெல்லாம் ப்ராப்பர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இதையெல்லாம் நீங்கள் ஏற்படுத்திட்டு வந்தீங்கன்னா தான் மக்களும் அந்த சொத்தை பாதுகாப்பானதை நம்பிக்கையாக வாங்க முடியும். அதை விட்டு போட்டு நீங்கள் வெறும் சார்பதிவாளர்கள் மட்டுமே தான் பெரியதான ஓரோ வில்லனங்களாக இல்லை ஒரு ரோபோ சிட்டி மாதிரி நினச்சிக்கிட்டு சுற்றறிக்கை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அவர் சுற்றறிக்கையில் ஒரு காரணம் காமிச்சு ஒரு மார்க் அவங்களுக்கு என்ன அந்த பத்திரத்தை பூரா பணம் செட்டில் பண்ணி போட்டு அந்த பத்திரத்தை கொண்டு போய் தாக்கல் பண்ணுறாங்க. நீங்கள் 50 லட்சம் 60 லட்சம் வாங்கிட்டு ஒரு போஸ்டிங் போட்டுறீங்க சப்மிஷனுக்கு. அவர் மேலே நீங்கள் போய் புகார் கொடுத்தாலும் அங்கே கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் வாங்கி ஒன்றும் கண்டுக்கவே மாட்டார். மேலே அதிகாரியே வாங்கியிருப்பார், இல்லை அதுக்கு மேலே அமைச்சராக வாங்கியிருப்பார். ஏதோ ஒரு வகையில் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த தைரியத்தில் தான் சிலர் வாங்குறாங்க. இந்த மாதிரி மற்றவங்க இவங்க 1-2 பேர் வரலாம், இவங்களெல்லாம் நெருக்கமாக வாங்கி கொடுக்கணும். மற்றவங்க சார்பதிவாளராக வேலை செய்யணும்னா அதே அளவு அவங்களுக்கு காசு வாங்கி கொடுத்தாகணும். அப்போ அந்த மேலிருந்து ரெடி பண்ணாமல் இங்கே மட்டுமே நீங்கள் போட்டு நீங்கள் என்ன தான் பெரிய கூட்டங்கள் நடத்தி விழிப்புணர்வுகளெலாம் ஏற்படுத்தினாலும் அடுத்த நிமிஷம் வெளியே வந்து அது வரல் நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி டெக்னாலஜின்னு சொல்லியிருக்கீங்க, டெக்னாலஜின்னாமல் ஒன்றுமே வேண்டியது இல்லைங்க சார். நேராக நீங்கள் பாருங்கள், ஒரு 10 பேர் ரெசிடென்ஸாக ஒவ்வொரு ஒரே நேரத்தில் ஒட்டு மொத்தம் தமிழ்நாடு பூரா எல்லா டாக்குமெண்ட் ரைட்டர் ஆஃபீஸுக்கும் போங்க, ஒவ்வொரு டாக்குமெண்ட் ரைட்டரையும் போங்க, ஒரு பத்திரத்தை கொண்டு போங்க. கொண்டு போய் இந்த இடத்த உங்கள் ஆட்களில் யாரோ ஒரு ஆள் நியமிச்சு அதாவது நீங்கள் டெக்னாலஜி நீங்கள் சொல்கிற டெக்னாலஜி ஒரு கேமரா பென் கேமரா இப்படி குத்திக்கிங்க, ரெக்கார்டு ஆடியோ வீடியோ ரெக்கார்டு மாதிரி வச்சுக்கோங்க. தேவதான் என்கிட்டே வர்றீங்க, பாருங்கள் இந்த இடம் போகிங்க ஒன்றது ஆசிரியர் வீட்டில் இந்த இடம் வாங்குறேன், இன்னும் வழிகாட்டி மதிப்புக்கே போடுறத வச்சுங்க, எவ்வளோ செலவுன்னு நீங்கள் கேளுங்கள், நான் சொல்லுவேன், மொத்தமாக சொல்லுவேன், நான் ஒரு தகவல் வந்து சொல்லுவேன். அது நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதிகாரியில் நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்க முடியும். பொதுமக்களுக்கு வேணால் தெரியாது, எவ்வளோன்னு கேட்டு மொத்தமாக 1000 குறையும்பாங்க. உங்களுக்கு தெரியும் அரசுக்கு எவ்வளோ செலுத்த வேண்டிய கட்டம் எவ்வளோன்னு தெரியும். அப்போ இது போக எவ்வளவு என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், ஆஃபீஸ்க்குள்ளே எவ்வளோ கொடுக்கணுங்க அவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லுவோம். சொல்லுவோம் இல்லைங்களா? உடனே எங்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி உள்ளதுக்கு போடுங்க, ஒரு 10 பேர்த்த தூக்கி போடுங்க. நான் போய் தானே காசு கொடுக்குறேன், புரோக்கரை இடம் தரங்கன்னா நான் போய் தானே கொடுக்குறேன். அப்போ என்ன 10 பேர்த்த நேரம் உங்களுக்கு தான் எவிடன்ஸ் இருக்குது. டெக்னாலஜி பயன்படுத்தி காசு வாங்குறத பயன்படுத்தி யார் காசு வாங்குறா
டாக்குமெண்ட் ரைட்ரு அட்வொகேட்டு லைசன்ஸ் இல்லாதவங்க யாரெல்லாம் அந்த ஆவணம் தயாரிக்கிற வேலை செஞ்சு காசு பார்த்துட்ருக்குறாங்களோ முதல்ல அவங்கள போய் ஒரு 10 பேர்த்தை ஒவ்வொரு ஆஃபீஸில் ஒரு 10 பேர்த்தை பிடிச்சி உள்ளதுக்கு ரிமாண்ட் பண்ணி ஒரு கேஸை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேர் நீங்கள் சொல்ல வேண்டிய உள்ளே போக மாட்டோம், ஐயோ சாமி வேண்டாம் சாமி இந்த பத்திரத்தை தயாரிச்சு தர எனக்கு உண்டான காசு கூட நீ போய் என்னமோ பண்ணிக்கோ அப்படின்ற. அப்புறம் அங்கே போய் மக்கள் விழிவிதிங்க நிற்பான், சார்பதிவாளர் சொல்லுவார் இது இருக்கா இந்த பத்திரம் இல்லை இந்த சிட்டா இல்லை பேர் மாற்றலை இந்த சுற்றறிக்கைப்படி 5 முன்னாவணங்கள் அது இல்லை இது இல்லை அப்படின்னு நான் மக்களுக்கு மண்டை பிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எப்படி காசு கொடுத்தாச்சே நான் பண்ணுறதா பண்ண முடியலையானே தெரியாது. இப்படி எல்லாம் தெரிஞ்சிருக்கையிலேயே அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் இதை பூரா இப்படி பண்ணிட்டீங்கன்னா அவங்க எப்படி போய் பதிவு பண்ணுவாங்க? அவங்களுக்கு தான் வேணும் சொத்தை வாங்கணும் நிம்மதியாக வீட்டில் போய் இருக்கணும் உங்களுக்கு கேஸ் போடணுங்கிறதெல்லாம் கிடையாது. மங்களகரமான நாளில் இப்படி போய் கேஸ் போடுறதாங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இப்போ வக்கீலே ஒரு வக்கீல் இப்படிங்கிறாரு ஒரு வக்கீல் அப்படிங்கிறார். நீங்கள் தீர்ப்பு கொடுக்குறதே ஒரு நீதிமன்றத்தில் இப்படி தீர்ப்பு கொடுக்குறீங்க, ஒரு மண்டலம் அப்படி தீர்ப்பு கொடுக்குறீங்க, இதை ரத்து பண்ணுறீங்க. ஒரு தீர்மானம் கொடுத்ததா இன்னொரு உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணது, அதுக்கு மேலே இருக்க சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியா இதை சொத்த உயிர் எழுதலாமா எழுதக்கூடாதா வாரிசு கையெழுத்து போடணுமா போடக்கூடாதா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. லோன் வாங்க போன வக்கீல் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கணும் மறுக்க விடுதலை ஆகிட்டுவா அப்படியே கிருகிருகிருகிருகிருன்னு இருக்குது. அந்த சொத்தை வாங்கின படுறப்பாடு கை மாற்றி ஓடுற ஊர் அவங்களுக்கு எல்லாத்த சேஃப்டி. இந்த சொத்தை வீட்டை கட்டிக்கிட்டு நாளைக்கு ஏதாவது பிள்ளைக்கு கல்யாண செலவுக்கோ இல்லை படிப்பு செலவுக்கோ இல்லை மருத்துவ செலவுக்கோ ஏதாவது கொண்டு போய் விற்கலாம் லோன் வைக்கலான்னு அந்த மக்கள் போகும்போது அவங்க படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள். சொல்லி மாலா அதெல்லாம் நேரில் இருந்து பார்த்தா தான் தெரியும். அதனால் தயவே கூர்ந்து நீங்கள் சொல்கிற இந்த இருக்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். நீங்கள் சொன்ன கேட்ட கேள்வி எல்லாம் சரிதான். இந்த கேள்விகளை உயரதிகாரிகளிடமும் ஒரு கூட்டம் நடத்தி கேளுங்கள். சார்பதிவாளர்கள்ட்ட லஞ்சம் வாங்காத உயரதிகாரிகள் யார் யார் அப்படிங்கிற கேள்வியும் கேளுங்க. அங்கேருந்து முதல்ல நிப்பாட்டுங்க. அந்த டிரான்ஸ்ஃபருக்கு டெபுட்டேஷனுக்கு இதுக்கெல்லாம் போடுறாங்க பற்றியில் காசு வாங்குறாங்க இல்லைங்களா, அதை முதல்ல நிப்பாட்டுங்க. நிப்பாட்டினீங்கன்னா குறைஞ்சபட்சம் இதெல்லாம் வந்துடும். அது இல்லாமல் அதெல்லாம் மெயினாக வந்து சப்மினிஸ்டருக்கு ஒரே ஒரு இது, ஏன்னா அதாவது நீங்கள் பொதுமக்கள்கிட்ட வாக்குமூலம் வாங்கிடுறீங்க. எல்லாத்துக்கும் பொறுப்பு சார்பதிவாளர் பொறுப்பாக மாட்டார். வெள்ளங்கு சான்றில் விடுபட்டால் துறை பொறுப்பு ஏற்காது. அப்புறம் அந்த நீர்நிலை இதெல்லாம் எதுக்குமே வந்து இந்த பதிவுத்துறை பொறுப்பேற்காது, சார்பதிவாளர் பொறுப்பாக மாட்டார். அப்புறம் எதுக்குங்க இந்த சர்க்குலரெல்லாம் அனுப்பிச்சு அவர் அதை பாரு இதை பாருன்ட்ருக்கிறீங்க? ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும், வந்தால் அந்த சொத்தோட புலையன் எடுத்து கைலன் எடுத்து பாரு, அதில் புறம்போக்கு ஜீரோன்னு இருந்ததுன்னா அந்த பத்திரத்தை செக் ஸ்லிப் போட்டு கொடுத்துரு. இல்லை மதிப்பு இருந்ததுன்னா எந்த கேள்வியும் கேட்காது. அவங்க வாங்குறவங்க போய் வக்கீல் கேட்ட ஒப்பீனியன் எல்லாம் கேட்டு ஈஸி பார்ப்பாரோ பார்க்க மாட்டாரோ பட்டா பார்ப்பாரோ பார்க்க மாட்டாரோ நாளைக்கு போனால் ஆகுமோ ஆகாதோ அவர் வாங்குறவர் விற்கிறவர் முடிவு பண்ணிட்டு போகிறார். நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காம ஆனால் உங்களுக்கு ரெவன்யூ இலக்கும் வருவாய் இலக்கும் சார்பதிவாளர் கொடுத்துட்றீங்க. இந்த மாதத்தில் இவ்வளோ டார்கெட்டு வருஷத்தில் இவ்வளோ டார்கெட்னு இலக்கு கொடுத்துட்றீங்க. அவர்னா தண்டூரா போட்டு போவார், ஊரா டொன் 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 தண்டூரா போட்டு போய் வாங்க பத்திரம் வாங்க பத்திரம் பதிவு பண்ணுங்கள் நான் இங்கே பத்திரம் பண்ணிங்கன்னா நான் மோதிரம் தர்றேன் பைக்கு தர்றேன் அப்படின்னு ஏதாவது அவேர்னஸ் பண்ணி அவர் வருவாய் ஈட்ட முடியும். நீங்கள் இதை குறைச்சா அப்புறம் வழிகாட்டி மதிப்பை நீங்கள் உயர்த்த மாட்டீங்க. ஏன் மேலே இருக்கிற அதிகாரிகள் அமைச்சர்கள்லாம் உங்களுக்கு சொத்து வாங்க முடியாது, பிளாக் அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் பூராத்தையும் இங்கே வச்சுட்டு சர்க்குலருக்கு மேலே சர்க்குலர் இதை விட்டு போட்டு மங்களகரமான நாட்களில் வாசல் பண்ணுறேன். இந்த டோக்கனுக்கு தற்கள்னு ஓட்டு 5000 பண்ணுறேன், எத்தனை பத்திரம் பதிவு ஆகுது? 100 டோக்கன் புக்காக 60 டோக்கன் 60 பத்திரம் தான் ஆகுது. நானும் போன கருத்து 2-3 தடவை பெட்டிஷன்லாம் போட்டேன். ஐயா இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது போல் ஃப்ளைட் டிக்கெட் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது போல் அந்த பதிவு பண்ணுறதுக்கு முன்னால் டோக்கன் போடுறதுக்கு முன்னால் பணம் கட்டிட்டு அதுக்குண்டான பதிவு கட்டினதாக கட்டினதுக்கப்புறம் அந்த தொகையை உள்ளீடு பண்ணி ஒன்று போடுற மாதிரி போட்டீங்க அப்படின்னா ஒரு அந்த அவ்வளோ டோக்கன் வேஸ்ட்டாக போகாது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த 100 டோக்கன் புக் ஆனால் தான் 1-2 பேராவது 5000 கட்டுவேன், அது மூலம் அரசுக்கு வருவாய் கூடுதலாக வருவாய் வரும் அப்படின்னு இந்த குறுக்கு வழியில் எப்படி வருமானம் சம்பாதிக்கலாம்? சனிக்கிழமை நாள் ஆஃபீஸ் சேர்ந்து எப்படி சம்பாதிக்கலாம்? இந்த ஆடி பதினெட்டு தைப்பூசம் சித்திரை 1 இந்த தேதியெல்லாம் மங்களகரமான நாட்கள், அது இல்லாமல் உள்ளூர் விடுமுறை நாட்களில் மங்களகரமான நாட்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கை பயன்படுத்தி அதில் எப்படி வருவாய் ஈட்டலாம்? இப்படித்தான் பூரா குறுக்கு புத்திகளில் தான் நீங்கள் பூரா வருவாய் ஈட்டணும் வருவாயை பெருக்குன்னு நினச்சி நீங்கள் போட்டு சர்க்குலர் அனுப்பிச்சிக்கிட்டு அவங்கள விடுமுறை விடாமல் போட்டு பாடாக படுத்துறீங்க. 10:30 to 5:30 வரைக்கும் ஆஃபீஸில் கோரணுங்கிறீங்க, அப்புறம் களப்பணி பார்க்கணுங்கிறீங்க. பெண்களோட நிலைமை யோசனை பண்ணி பாருங்கள். பெண் சார்பதிவாளர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வீட்லேயும் வேலையை பார்த்துட்டு இங்கேயும் வந்து களப்பணிக்கும் போய் எப்படி போய் அவங்க போய் சேருவாங்க? நீங்கள் லஞ்சம் வாங்குறதுனால நிம்மதியாக இருக்காங்க நினைக்கிறேன், நிச்சயமாக கிடையாது. அவங்களாம் பெரும் மன உளைச்சலில் தான் இருக்கிறாங்க. யாரெல்லாம் முடியாது, சிலர் தான் குறிப்பிட்ட கொஞ்சம் சதவீதத்தின் மட்டும்தான் அந்த மணி மைண்டை மட்டுமே நோக்கமாக இருக்கிற சார்பதிவாளர்கள்.
மற்றவர்கள் நெருக்கடினால் வேறு வழிகள் இல்லாமல் அந்த ஆஃபீஸில் ரெண்டு பேர்த்துக்காக சம்பளமாக அது கொடுக்கணுமே பண்ணணுமேங்கிறக்காது காசை வாங்கித்தான் தீரணும். வாங்காமல் செய்யவே முடியாது. இது எல்லாம் தயவு கூர்ந்து மாற்றம் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள்லேருந்து முதல்ல கலைங்க இதெல்லாம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த சுற்றுக்கீரை பூரா நிறுத்தி போட்டு என்னமோ பண்ணிட்டு போ, எல்லா கோர்ட்டு கேஸை பார்த்துக்க. சார்வதிவாளரோட ஒரே வேலை அரசுக்கு வருவாய் கட்டுற வேலை. ஜீரோவாக இருந்தால் பத்திரம் பதிவு பண்ண மாட்டார். மற்ற கழுதை குதிரை என்னவாக இருந்தாலும் சரி வாங்குகிறோம் வக்கீலோட பார்த்து பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துக்க. சார்வதிவாளர் எந்த விதத்திலும் பொறுப்பாக மாட்டார். முடிச்சுட்டு சிம்பிள் ஆர்டர், எதையும் பார்க்காத, ஜீரோவாக இருந்தால் பத்திரம் பதிவு பண்ணாத, மற்றது எதுவாக இருந்தாலும் எந்த கேள்வியும் கேட்காது. அதை பணம் எவ்வளோ வாங்கினீங்கன்னு கேட்க முடியாது. பணம் வாங்கிட்டியான்னு மட்டும் கேள்வி, அதுவுமே கேட்க வேண்டாம். அவன் கையெழுத்து போடுறோம் பணத்தை பத்திரத்தில் கையெழுத்து போட, பணம் வாங்காமையே கையெழுத்து போட போகிறாங்க, அதுவுமே கேட்க வேண்டாம். கொண்டு தாக்கல் பண்ணது நிமிந்தும் கூட பார்க்காதீங்க. பதிவு பண்ணி போட்டால் கேமரா கூட பறந்த வேறு போலியே வருதா, தம்பு வச்சாங்கன்னா ஆதார் கார்டில் லிங்க் இருக்குது, அது போகிற டெக்னாலஜி வந்துருச்சு. முறைகேடெல்லாம் வந்ததுன்னா உங்களோட டெக்னாலஜியில் தான் மிஸ்டேக்குன்னு அர்த்தம். அப்போனால எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வாட்டில் என்ன பண்ணலாம், வந்தால் ஜீரோ இருந்தால் ரிஜெக்ட், மற்றது இல்லைன்னா பூரா பத்திரத்தை பதிவு பண்ணணும்னா நாங்கள் ஒருத்தரும் போக வேண்டியதில்லை. நாங்கள் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணி என்ன பத்திரமோ ப்ரிப்பேர் பண்ணி ஃபீஸை கட்டி கொடுத்துருவோம். அவங்க வேலை கொண்டு தாக்கல் பண்ணலாம். சப்ரிஜிஸ்டர் உடனே கையெழுத்து போட்டு ஸ்கேனம் பண்ணி பத்திரம் அப்பயே கொடுத்து அனுப்பிச்சாலும் 10 பைசா காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் அப்படி ஒரு திட்டத்தை ஒன்று அமல்படுத்துங்க. இல்லை இந்த கொசு உற்பத்தி ஆகிற இடம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதையெல்லாம் சுத்தம் பண்ண கொஞ்சம் அதுக்கெல்லாம் ரொம்ப லாங் டைம் ஆகும். அதை திட்டமிட்டு தொலைநோக்கு பார்வையோடு அதை என்ன நல்ல குறைகள் இருக்குது, முதல்ல வருவாய்த்துறையிலிருந்து அதை ஏற்படுத்துங்க. ஏற்படுத்தி சப்டிவிஷன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஒரு சொத்தை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வாங்க. எனவே தயை கூர்ந்து அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா தான் இல்லை மாற்றம் வருமே தவிர, வெறுமனே நீங்கள் எத்தனை விழிப்புணர்வு கூட்டம் ஏற்படுத்தினாலும், எத்தனை பேர்த்த நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும், எத்தனை பேர்த்த கடைசியில் டிஸ்மிஸ் பண்ணாலும், சஸ்பெண்ட் பண்ணாலும், பணி ஓய்வுக்கு அப்புறம் பணி பல பணப்பணங்கள் கிடைக்காமல் நீங்கள் பண்ணாலும், இருக்கிறவங்களோட வேலை என்னங்கன்னா கடைசி காலத்தில் என்ன தொடர்னா ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சு யார் யார் பேர்லாம் பினாமி வேலை சொத்தம் மாற்றிக்கிட்டு எப்படி இருந்தாலும் நம்மளை டிஸ்மிஸ் தான் பண்ண போகிறோம், நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல, நம்ம வாங்குற அளவுக்கு சேர்த்துற அளவுக்கு சேர்த்திட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு விரக்தியில் தான் வேலை செய்யக்கூடிய நிலைமை தான் நீங்கள் நடந்துகிட்ருக்கேன் தவிர, நிச்சயமாக எந்த கூட்டங்கள் நடந்தாலும் மாறவே மாறாது. தயை கூர்ந்து மாற்றத்தை இந்த ஊழல் ஒழிக்க உண்மையான நோக்கத்துடன் பரிசீலியுங்கள் என்ற வேண்டுகோளுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.